ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் போல பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காய குழம்புக்கு பூண்டு சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4-5 சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கட்டியாக வரும். அதுக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட மறந்துட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம புளி வெல்லம்லாம் சேர்க்கறதுனால குழம்பு வந்து இன்னும் டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.